யாழ் போதனா வைத்தியசாலையில் உருவாக்கப்படுகின்ற அல்லது பிறப்பிக்கப்படுகின்ற மருத்துவ கழிவுகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு வருகின்றது. குறிப்பாக நாம் இதற்கு முன்னர் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சொந்தமான எரியூட்டியில் கழிவுகளை நாங்கள் பாதுகாப்பாக எரித்து வெளியேற்றியிருந்தோம். இருப்பினும் கொரோனா தொற்று ஏற்பட்ட காலங்களில் உங்களுக்கு தெரியும், அந்த எரியூட்டி அதிக அளவிலான கழிவை எரித்து அகற்ற வேண்டியிருந்தது. குறிப்பாக வடமாகாணத்தில் இருக்கின்ற 90 வைத்தியசாலைகளில் இருந்து கழிவுகள் கொண்டு வரப்பட்டு எரியூட்டப்பட்டன. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கொரோனா தொற்று காலத்தில் நோயாளி பாவித்த அனைத்து விதமான கழிவுகளும் எரியூட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அது சாதாரண எரியூட்டியின்க்கு சுமார் 5 மடங்கு அளவிலான கழிவுகளை நாங்கள் எரியூட்டி அகற்றியதன் காரணமாக அந்த எரியூட்டியில் சில செயற்பாடுகளில் தாமதம் ஏற்பட்டு இப்போது அந்த எரியூட்டி திருத்தத்துக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. திருத்த வேலைகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சமகாலத்தில் நாங்கள் புதிய எரியூட்டி ஒன்றையும் பெற்று நாங்கள் அதை புதிய இடம் ஒன்றில் வைத்து எரியூட்டி சேவை ஆரம்பிக்க முயற்சித்தோம். குறிப்பாக அதை கோம்பையன் மயானத்தில் வைப்பதற்கு முயற்சித்தோம். இருப்பினும் அந்த இடத்தை மீளாய்வு செய்யும்படி கோரப்பட்டிருப்பதனால் இன்னும் ஒரு பொருத்தமான இடத்தில் அந்த எரியூட்டியை நாங்கள் அங்கே வைத்து நாங்கள் எரியூட்ட எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்போம் என கூறிக்கொள்வதோடு, குறிப்பாக கழிவுகள், மருத்துவ கழிவுகள் வைத்தியசாலைகள் எங்கெங்கு இருக்கின்றதோ அங்கு உருவாக்கப்படும் என்பதை பொதுமக்களும் ஏனையவர்களும் அறிய வேண்டும். இது போதனா வைத்தியசாலையில் கடமை புரியும் ஊழியர்களினது கழிவோ அல்லது இங்கு இருக்கின்றவர்களதோ கழிவல்ல. போதனா வைத்தியசாலைக்கு வடமாகாணத்தில் எல்லா இடங்களிலும் இருந்து நோயாளிகள் வருகின்றார்கள். அவர்களை பரிசோதிக்கின்ற போது ஏற்படுகின்ற கழிவு கழிவை, ஆகவே இது அவர்களால் ஏற்படுத்தப்படுகின்ற கழிவு. இருப்பினும் அதை நாங்கள் பாதுகாப்பாக அதை எரியூட்டி அகற்ற வேண்டும், அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இது இலங்கையில் மாத்திரமல்ல, உலகில் எங்கெங்கு வைத்திய சேவை இருக்கின்றதோ அங்கு இந்த கழிவுகள் உருவாகும், அங்கு அந்த கழிவுகள் பாதுகாப்பாக அகற்றப்பட வேண்டும். இதனை பொதுமக்கள் நன்கு அறிய வேண்டும். அவர்கள் வைத்தியசாலைக்கு வருவார்கள், ஆனால் அவர்கள் அந்த கழிவை உருவாக்குவார்கள். இந்த கழிவுகள் வந்து இப்போது அதாவது எரியூட்டி சரியான நிலையில் செயல்படாது விட்டாலும் எரியூட்டி திருத்தப்பட்டு புதிய எரியூட்டியை நாங்கள் செயற்படுத்துகின்ற போது பாதுகாப்பாக இங்கே எரிக்கப்படும். அதுவரையில் நாங்கள் கொழும்பு, அம்பாந்தோட்டை, மொன்றாகலை போன்ற இடங்களில் தனியாருக்கு சொந்தமான எரியூட்டிகள் இருக்கின்றன, அங்கே நாங்கள் பணத்தை வழங்கி எரியூட்டுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது.